வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விடா சேனல். ஒரு நம்மளுடைய கிளாஸ் ஷெடியூலில் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்கோம். எல்லாருமே வந்து கான்வர்சேஷன் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதனால் எவ்ரி வீக்கெண்ட் சண்டே மட்டும் நம்ம கண்டிப்பாக வந்து கான்வர்சேஷன் கிளாஸ், கான்வர்சேஷன் சம்மந்தமான டவுட்ஸ், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் விவாதிப்போம். ஓகேவா? அது இந்த வாரத்துலேருந்து தொடங்கலான்ட்டு. அவங்க ஒரு மேடம் வந்து டீச்சருக்கும் ஒரு பேரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளது சப்ஸ்கிரைபருடைய அந்த விருப்பத்துக்கே போவோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து இது பார்த்தோம், ரொம்ப புதுமையாக ஒரு விஷயம், லெட் இட் ஹேப்பன், நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நடக்கிறது என்னமோ அது நடக்கட்டும் அப்படிங்கிறது, நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து கான்வர்சேஷனுக்கு போயிடும். ஓகே, கொஞ்சம் இதாக இருக்கு, சாரி. இப்போ வந்து ஒரு டீச்சருக்கும் பேரண்ட்டுக்கும், டீச்சருக்கு வந்து ஒரு மணிக்கணும், அவங்க ரெண்டு குழந்தைக்கு வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அப் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிக்கிறாங்க. டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அதாவது கூப்பிட்டலாம், அவங்கள பேரண்ட்டை கூப்பிட்டுலாம் வர சொல்லலை. அவங்க பேரண்ட்ஸ், அவங்க வந்து மதர் வந்து பர்பஸாக வந்து தன்னுடைய பிள்ளைய பற்றி தெரிஞ்சுக்கணும், ரவின்னு ஒரு பையன் அவன் படிக்கிறான். ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட்லாம் நான் குறிப்பிடலை, சரிங்களா? இதான் சுச்சுவேஷன். ஜஸ்ட்டு வந்து அவங்க என்னென்ன கான்வர்சேஷன் சிம்பிளாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வந்து உள்ளே வராங்க, டீச்சர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. வணக்கம் மேம், உட்காருங்க. வணக்கம் மேடம், உட்காருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, வந்தவங்கள நீங்கள் வாங்கன்னு சொல்லணும். வெல்கம் மேம்லாம் நம்ம சொல்லக்கூடாது டீச்சராக இருக்கும்போது, சரிங்களா? ஹலோ, எப்படி சொல்லலாம், ஹலோ மேம். இந்த இடத்துல ஒரு ஹஃபாஸ்டி கூட போட்டுக்கலாம். ஓகே, ஹலோ மேம், சொல்கிறீங்களா? உட்காருங்கன்னு நம்ம சொல்லியாச்சு, இதுக்கு வணக்கத்துக்கு ஹலோ மேம் சொல்லியாச்சு, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லலாம் இது, நம்ம வந்து உட்காருங்கிறதுக்கு நம்ம டேக் ஏ சீட், ஹேவ் ஏ சீட்னா அழகாக பேசணுமா, எதை எடுத்துக்கலாம் அதுலேட்டு. ஒரு டீச்சராக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பேரண்ட்டு வந்திருக்காங்க, நீங்கள் எந்த வார்த்தையும் அங்கே பயன்படுத்துவீங்க? கொஞ்சம் டீப்பாக போகிறேன், யோசனை பண்ணுங்கள். நம்ம படித்து படித்து இல்லை பார்த்து பார்த்து நோட் பண்ணி வைக்கிறது, அதை யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஒரு ஏதாவது ஒன்றில் நம்ம உறுதியாக நிற்கணும், சரிங்களா? இதை எடுத்துங்க, ப்ளீஸ் ஹாவ் அ சீட். அது யாரோட அம்மாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது, சரிங்களா? ஆகையெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மேடம் ப்ளீஸ் ஹாவ் அ சீட், அழகாக சொல்கிறீங்க. ஓகேவா? ஹலோ மேம், ப்ளீஸ் ஹாவ் அ சீட். அவங்க என்ன சொல்லுவாங்க, வந்தவங்க மதர் என்ன சொல்கிறாங்க, மிக்க நன்றி. ஒன்றுக்கு அறிமுகம் இல்லாதவங்க, சரிங்களா? பொதுவாக வந்து லேடிஸ் வந்து அவங்க லேடி டீச்சர் தான் அவங்க. ஓரளவுக்கு வந்து நம்ம ஜென்ஸுக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஜென்ஸ் ஒரு பேரண்ட்டில் வந்து ஒரு அப்பாக்கும் ஜென்ஸ் வாத்தியாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரியோ அல்லது ஒரு புரிந்துணர்வோ, அதை தாண்டி வந்து லேடிஸாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் லேடி டீச்சருக்கும் மதருக்கும் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் லிபரலாக அவங்க பேசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், நம்ம அந்த மாதிரி பேசிக்க மாட்டோம் அது. ஓகேவா? சரி, இப்போ மிக்க நன்றின்னு சொல்கிறாங்க. நம்ம மத அவங்க சொன்னதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், தேங்க்யூ வெரி மச், நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். வாக்கியங்களை நம்மளை செதுக்குவோமே, செதுக்கிற மாதிரி பேசணும். தேங்க்யூ வெரி மச், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க, சரிங்களா? உடை வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது, கண்ணுக்கு விருந்தாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய அந்த மணி ஹெஸ்ட் சீரீஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து அவங்க வாட் ஆர் யூ வியரிங்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். மணி ஹெஸ்ட் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஷெடியூல்லேருந்து வெளியே போகிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். அவன் அந்த வாட் ஆர் யூ ஹியரிங், வாட் ஆர் யூ வியரிங், வாட் ஆர் யூ வியரிங்னு ஒரு மூணு நாலு தரம் வந்து கண்ணாடி முன்னாடி அந்த கேள்வியை கேட்பான். முதல்ல நமக்கு ஒன்றும் புரியல, அந்த கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு
ஒரு க்வெஸ்சன் எவ்வளோ ஆன்சர்ஸ் அதில் பெற்றுத்தரணும்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம கேள்வி கேட்கக்கூடிய முறை தான், புரியுதுங்களா? அவன் வந்து அது ஜஸ்ட் ஒரு சீரீஸ் தான், அதுலேருந்து நம்ம கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்லுங்க டீச்சர், என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க மேடம், என்ன மேட்ரு? ம், சொல்லுங்க. இப்படி தானே கேட்பாங்க. தமிழில் உள்ளது நான் அப்படியே போட்டிருக்கேன், பச்சையா மன்னிக்கணும், பச்சையாலாம் இல்லை, அப்படியே பச்சை தமிழ் தானே, என்ன சொல்கிறது வந்து எதுகையின் மோனையெல்லாம் நான் பயன்படுத்தலை. எப்படி நம்ம பேசுவோம் சொல்லுங்க. அவங்க அந்த ஒரு கண்ணாடி ஒன்று லேசாக அப்படி தூக்கிக்கிட்டு ஹெட்மிஸ்ட்ரஸ் தான் அப்படி பேசுவாங்க. டீச்சரில் கொஞ்சம் சீனியாரிட்டியாக உள்ளவங்க தான் அவங்க அப்படி பேசுவாங்க. ஓகேவா? ஏன்னா உட்கார சொல்லிட்டாங்க, அவங்க ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. ம், சொல்லுங்க. ஏன்னா அவங்க பல வேலையில் உள்ளவங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்க இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அதை? எஸ், ப்ளீஸ் டெல் மீ. ம், சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொன்னதை அப்படியே நீங்கள் மொழிபெயர்த்திடக்கூடாது. நான் தமிழ் வழக்கில் உள்ளதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் சேம் அஸ் தமிழ் இங்கிலீஷில் எப்படி பேசுவாங்க அதுதான் நம்ம இந்த இடத்துல ப்ராக்டிக்கல் கான்வர்சேஷன். இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணுங்கள். தயவுசெய்து ஒரு பேரண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். என்ன பேசுவீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். அங்கே உட்காந்துட்டீங்க, அவங்க வந்து இப்படி கேட்குறாங்க, என்ன நீங்கள் சொல்லணும்? தட் இஸ் மை க்வெஸ்டின். என்ன சொல்லுவாங்க அவங்க? நீங்களாம் டீச்சராக இருக்கிறீங்க, ஒரு கண்ணாடி ஒன்று போட்டிருக்கீங்க, கழுத்தில் ஒரு பேட்ச் தொங்குது. ம், சொல்லுங்கள். சொல்லுவீங்களா மாட்டிங்களா? லைட்டாக நேரம் இருக்குது. ஓகேவா? எஸ், ப்ளீஸ் டெல் மீ. அதான், இதுக்கு எல்லா அர்த்தமும் இருக்குது. உன்னோட பிரச்சனை என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? உண்மையில் நான் வந்த மேட்ரு என்னான்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தை எப்படி படிக்கிறான் என்பதை பற்றி அறிய விரும்புகிறேன். அந்த மேடம் சொல்கிறாங்க, மதர் என்ன சொல்கிறாங்க, உண்மையில் நான் வந்த காரணம் என்னவென்றால், என் குழந்தை எப்படி படிக்கிறான் என்பதை அறிய விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா? அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, இதிலே முடிச்சிடலாம். தமிழில் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இங்கிலீஷில் எப்படி வரும் பார்ப்போமா? உண்மையில், சரிங்களா, அந்த இடத்துல ஒரு கம்மா போட்டுக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அந்த சென்டென்ஸை வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்காக. உண்மையிலே வந்து நான் வந்தது வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கோ ஃபீஸை குறைச்சிங்கன்னு கேட்குறதுக்கோ எல்லாம் வரலங்க. இல்லை பாஸ் போடுங்க, வெயில் போடுங்க, என்ன நிலமையில இருக்குது அவன், என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, உண்மையான ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, அவன் எதில் டல்லாக இருக்கான், எல்லாம் எனக்கு தெரியணும். கிரேடுன்னு போட்டு நீங்கள் அடிச்சு விட்டீங்க முன்ன மாதிரிலாம் இல்லை. ஆகையினால எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ? அவங்க அதை எப்படி இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அங்கே தான் போயிட்டுருந்தேன். அவன் இல்லை கொஞ்சம், அவன் வந்து ஆக்சுவலாக நான் போன இடத்துக்கு அவன் வரல. ஆக்சுவலாக நான் போன இடமே வேறு. இந்த ஆக்சுவலி எதுக்கு தான் வருதுன்னே தெரியாது. பட் அந்த வாட் என்ன இட்டது பட்டானால் எப்படி வந்து இதெல்லாம் வந்து நம்ம 98-99 நம்ம பார்த்திப வடிவேல் கதை மாதிரி நம்ம கூடயே அண்டிகிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள். பட் ஆனால் நான் வந்து சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா ஸ்பீச் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, ஓகேவா? ஆனால் கேஷுவலாக பேசும்போது, ஃபார்மலாக இருக்காது, கேஷுவலாக பேசும்போது இது அவங்கள்ட்டே இருக்கும், சரிங்களா? சரி, அது இருக்கட்டும். இப்போ ஆக்சுவலிங்கிறதுக்கு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஆக்சுவலி நான் அறிய விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு, அதெல்லாம் இங்கே போடக்கூடாது. ஐ வாண்ட் டு. ஐ வாண்ட்னா வேண்டுமா? விரும்புகிறேங்கிறத எப்போ வரும்? இப்போ தான் நடத்தினேன். அது பக்கத்தில் என்ன போட்டால் அதை விரும்புகிறேன்னு வரும்? ஒரு இன்ஃபினிட்டிவ் போடணும். வெர்புனா டூ போட்டு வெர்பு வரும், ஞாபகம் இருக்கா? டூ போட்டாச்சு. இங்கே வெர்பு என்ன வெர்பு பயன்படுத்தலாம்? விரும்புகிறேங்கிறதுக்கு முன்னாடி என்ன அறியன் இருக்கு? அறிய தெரியங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன, வெர்ப் என்ன? நோவா? ஐ வாண்ட் டு நோ. வந்துருச்சா வாக்கிய அமைப்பு? ஐ வாண்ட் டு நோ. நோக்கு பக்கத்தில் என்ன போடலாம்? ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எதை பயன்படுத்துவீர்கள்? ப்ரிபோஷனில் அபவுட், அபவுட் த ப்ராக்ரஸ் ஆஃப் மை சைல்டு. த ப்ராக்ரஸ், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க தெரியுங்களா? அதுதான் ப்ராக்ரஸ். அப்போ நான் சைல்டுன்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, ஒரு 3-5 அதுதாங்க மேக்ஸிமம்.
ஏதாவது பாய் வந்துடும், வேறு எதாவது வந்துடும். ஆஃப் மை சைல்டு, ஓகேவா? ஐ வாண்ட் டு நோ அபவுட் த ப்ராக்ரஸ் ஆஃப் மை சைல்டு. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஒன்று வரும் தெரியுங்களா? பழைய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், ரோஸ் கலரில் இருக்கும். 1, 2, 3, 4, 5 இருக்கும். ஒரே ரேங்க் ரெண்டு பேர் எடுத்துட்டாங்கன்னா, ஃபஸ்ட் ரேங்க் ரெண்டு பேர் எடுத்துட்டாங்கன்னா செகண்ட் ரேங்கே இருக்காது. நம்ம ஆக்சுவலாக செகண்ட் ரேங்க் வந்திருப்போம், ஆனால் எழுதி கொடுத்தது தேர்ட் ரேங்க்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. என்னடா செகண்ட் ரேங்குன்ட்டு தேர்ட் ரேங்க் வந்திருக்கு. இந்த பல குளறுபடிகள்லாம் ஓரளவுக்கு 90s அந்த இயர்லி 2000 உள்ளவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இப்போலாம் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம எல்லாம் வந்து எதையும் சிந்திச்சு பார்க்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியாங்க சரிங்க தலையாட்டுற நிலைமையில இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஃபீஸு கூட எப்போ கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா நடந்துச்சு, யூகேஜி படிக்கிற பிள்ளைக்கு ஆன்லைன் கிளாஸில் வந்து ஃபோனை வச்சு விளையாடாதுன்னு நம்ம தான் சொல்கிறோம். அவன் வந்து ஃபோனில் கற்றுக் கொடுத்ததை வந்து அது ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி ஃபீஸ் கேட்குறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலைங்க, எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவம் சரிங்களா. அப்போ வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குறோம், ஆனால் அதை எப்படி நம்ம வந்து ஃபீஸ் எப்படி இருந்தாலும் கட்ட தான் போகிறோம். அந்த சைடில் இருந்து பார்த்தா அவங்க பிரச்சனை நமக்கு தெரியும். அவங்க எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட்டு அங்கே எங்கே அவங்க இது பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நார்மலான ரேட் தான் வாங்குறாங்க. பட் நான் எதுக்கு அந்த விஷயத்தை சொல்ல வரேன்னா, கேட்டுக்கக்கூடிய நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை. அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் செல்ஃபாக படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஓகேவா? பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள். இப்போ அடுத்த இடம் என்ன, கடைசியாக சொன்னது ஐ வாண்ட் டு நோ அபவுட் த ப்ராக்ரஸ் ஆஃப் மை சைல்டு சொன்னோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் இந்த இடத்துல அவங்க மேடம் வந்து டீச்சர் வந்து கொஞ்சம் விஷயத்த சொல்கிறாங்க. பையன் பேர் ரவி. ரவி கணித பாடத்தை தவிர அனைத்து பாடங்களையும் சிறப்பாக படிக்கிறான். என்னங்க சொல்கிறாங்க, ரவி கணிதத்தை தவிர மற்ற அனைத்து பாடங்களிலும் மிக சிறப்பாக செயல்படுகிறார். அப்படின்னா மேக்ஸ் மட்டும்தான் வரல, யாருக்கு தான் வருது? மேக்ஸில் டாப்பாக வர்றவங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிடறான் சரிங்களா. அது வந்துடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, அண்ணன்னைக்கு கிளாஸை அண்ணன்னைக்கு அட்லீஸ்ட் 2 times, 1 time கிடையாது, 2 times ஆகுது எழுதி பார்க்கணுங்க. அதை விட மிக முக்கியமானது 16th table வந்து மேலேண்டு 16, அதாவது ஹரிசாண்டலாகவும் நமக்கு 16th table வரையும் தெரியணும், வெர்டிக்கலாகவும் 16th table வரையும் தெரியணும். சொல்கிறது புரியுதுங்களா? மேலேண்டு கீழேயும் 16 தெரியணும். 5th table எடுத்துக்கிட்டிங்கன்னா 5th to 16 இது நம்பர் வரைக்கும் தெரியணும். இந்த லைனில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1st to 16 வாய்ப்பாடு வரை முழுசாக தெரியணும். அதாவது மேக்ஸு வந்து போட்டு பார்க்க தான் வந்து மனசில் அப்படியே பதியும் சரிங்களா. அதனால தான் நம்ம இதில் வந்து சொல்லி காட்டாமல் சில விஷயங்களை வந்து எழுதி காட்டுறோம். இதே எனக்கு சொல்லிட்டு போக தெரியும், கண்டிப்பாக வந்து மைண்டில் நிற்காது, ஓகேவா? வந்து அதிகமாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது, சாரி. இப்போ டீச்சர் இந்த கேரக்டர் வந்து திருப்பி என்ன பண்ணுது, அது இங்கிலீஷில் சொல்லணும்ல, ரவி இஸ் டூயிங் வெல், ரவி சிறப்பாக செயல்படுகிறார், ஓகேவா? அனைத்து பாடங்களிலும் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் கணிதத்தை தவிர எக்ஸப்ட் மேத்தமெட்டிக்ஸ். நல்லா இருக்கா சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ரவி இஸ் டூயிங் வெல் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் எக்ஸப்ட் மேத்தமெட்டிக்ஸ். புரியுதுங்களா வாக்கிய அமைப்பு? மோர் தென் 14 minutes ஆயிடுச்சுங்க, சலிப்பு தட்டிடும். நான் வந்து செகண்ட் செஷனில் கொடுக்குறேன், வெரி சாரி. ஒரே சென்டென்ஸில் நான் வந்து இவ்வளோ சொல்கிறது உங்களுக்கு பெரிய இதாக போயிடும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் செகண்ட் செஷன் கொடுக்குறேன், வெரி சாரி, ஓகே? நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, ஓகேவா? செகண்ட் செஷனில் நான் செகண்ட் கிளாஸ் தரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கேளுங்கள்.